பெரம்பலூர் அருகே கோனேரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராணி. இவரது கணவர் முத்துசாமி மதுவுக்கு அடிமையானதால் குடும்பத்தையும் தமது மூன்று குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பை தனியாக சுமந்தார். காய்கறி சந்தையில் தினக்கூலியாக வேலை செய்த அவருக்கு 4 பேருக்கு உணவு, பிள்ளைகளின் படிப்பு செலவை சமாளிக்க முடியாததால் சுயத்தொழில் ஒன்றே தீர்வு என களத்தில் இறங்கினார். வாரம் ஒரு முறை மதுரையிலிருந்து வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்த காடை முட்டைகளை மொத்த விலையில் வாங்கிய செல்வராணி அவற்றை கூடையில் வைத்து உழவர் சந்தை, வார சந்தை, தினசரி சந்தைகளில் சில்லறையாக விற்க தொடங்கினார். அதன் மூலம் கிடைத்த கணிசமான வருவாய் அவருக்கு அந்த தொழில் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகமாக்கியது. காடை வளர்ப்பு, முட்டை உற்பத்தி, முட்டை விற்பனை என படிப்படியாக அந்த தொழிலில் லாபத்திற்கான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு தற்போது காடை பண்ணை உரிமையாளராகிவிட்டார் செல்வராணி. காடை பண்ணை வச்சுருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் காடை முட்டை எடுத்து சேல்ஸ் பண்ணேங்க. காடை முட்டை சேல்ஸ் பண்ணதால் எனக்கு லாபம் கிடச்சிது. அந்த லாபத்தையாக நம்மளே காடை வளர்க்கக்கூடாது, வளர்த்து முட்டை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி காடை பண்ணை வச்சேங்க. காடை முட்டை வந்து 1-4 ரூபான்னு விற்கிறேங்க. அதே முட்டையை வந்து நாங்கள் பணியாரமாக உடச்சி ஊற்றுறங்க. ஒரு பணியாரம் 6 ரூபா கொடுக்குறேங்க. அந்த பணியாரம் 6 ரூபான்னு கொடுக்கும்போது இப்போ அதே பணியாரத்தை வந்து முட்டையை வந்து இங்கு பட்டில் வச்சு குஞ்சா ஏன் பொறிக்கக்கூடாதுன்னு சொல்லி குஞ்சா பொறித்து குஞ்சு 8 ரூபான்னு கொடுக்குறேங்க. அதையும் சேல்ஸ் பண்ணுறேங்க. இப்படி இருந்தும் இந்த குஞ்சு பொறிக்க மிஷினில் வச்ச மிச்ச முட்டையை டெய்லி காலையில் சந்தையில் போய் உழவர் சந்தையில் விற்கிறேங்க. பொறியியல் படிப்பை முடித்து பணியாற்றி வரும் மகனின் உதவியால் தற்போது 6000 முட்டைகளை ஒரே நேரத்தில் அடை வைத்து குஞ்சு பொறிக்கும் வகையில் பண்ணையை விரிவுபடுத்தி இருக்கிறார் செல்வராணி. ஆன்லைன் வகுப்பு முடிந்து சோர்வு ஏற்படும் போதெல்லாம் பாட்டியின் காடை பண்ணைதான் தங்களுக்கு பொழுதுபோக்கு என மகிழ்ச்சியுடன் சிறகடிக்கின்றனர் அவரது பேர குழந்தைகள். 2 வருஷம் கொரோனாவால் இப்போ எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு 4 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்போது இங்கே காடை பண்ணைக்கு வந்துடுவோம். நாங்கள் இங்கே பண்ணையிலே முட்டை பொறுக்கிறது, காடைக்கு தீவனம் போடுறது இந்த மாதிரி வேலையை பார்ப்போம். எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். காடையெல்லாம் காட்டில் வளர்கிறதா நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் பாட்டியே எங்கள் வீட்டிலேயே வளர்க்குறாங்க. அதனால எங்களுக்கு இப்போ வளர்க்குறத பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காடை வளர்ப்பு தொழிலில் பண்ணையாளர் என்ற உயரத்தை எட்டினாலும் தொடக்கத்தில் தனக்கு வாழ்வு தந்த முட்டை விற்பனையையும் முட்டை பணியார விற்பனையையும் கைவிடாமல் தொடர்ந்து வருகிறார். விடாமுயற்சியுடன் தனியொரு பெண்ணாக உழைத்து சாதித்து வரும் செல்வராணியின் மன உறுதி ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னம்பிக்கையின் முன்னோடி என்பதில் மாற்றமில்லை. சன் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் சொல்லின் செல்வனுடன் திருமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.